ஒன்று தசம் மூன்று வீதமானவர்கள் மட்டும் ஆனால் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவினுடைய மக்கள் தொகையிலே நாற்பத்தாறு வீதமானவர்கள் வேளாண்மையோடு சம்பந்தப்பட்ட அதாவது அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சொல்லப்படுகிறது பயிர்கள் மட்டுமல்ல கால்நடைகளும் அதுக்குள்ளே வருகிறது மீன் பிடிப்பதும் அதுக்குள்ளே வருகிறது அப்போ இந்தியாவிலே பார்க்கப்படுகிறது பாதியளவு மக்கள் வேளாண்மையிலே இருக்கிறார் கனடாவிலே ரெண்டு வீதத்துக்கு குறைவாகத்தான் இருக்கிறார்கள் ஒன்று கனடாவிலே யந்திரமயமாக்கப்பட்டதாலே தனிப்பட்டவர்களுடைய வேலைகள் அதிகமாக தேவைப்படவில்லை அப்படி இருக்கின்ற இந்த வகையில் வேளாண்மை என்று பார்க்கப்படுகிற போது உலக மக்கள் உடைய பசி பட்டினியை கொள்வதற்காக இவர்களுடைய ப்ரொடக்ஷன் மிகவும் தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை இன்னொரு பக்கத்திலே பார்க்கலாம் ஆனால் விளைநிலங்கள் சில நகராக்கம் வருகிற போது அந்த நிலங்களிலே கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன எங்களுடைய டொரண்டோவை எடுத்துக்கொண்டாலும் கூட சில இடங்களிலே விளைநிலங்களாக அல்லது வெறுமையாக இருக்கிற நிலங்களிலே கட்டிடங்கள் வருகிற போது அது வேளாண்மைக்குரிய நிலப்பரப்பை குறைத்து கொள்வதாகவும் இன்னொரு புறத்திலே பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கின்றது ஆகும் ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த மனிதபலம் ஆக்டிவ் பாப்புலேஷன் ஆக்டிவ் பாப்புலேஷன் என்பது பேர் செய்கிறவர்கள் அவர்கள் தொகை இந்தியாவிலே அதுவும் ஆரம்ப ஆரம்பகட்டம் என்றது பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி நான்கு வயதுக்கு இடைப்பட்டவருடைய தொகை இந்தியாவிலே ஏனிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அதிகமாக காணப்படுகிறது என்று அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து ஜப்பான் ஆகிய நாடுகளோடு இந்தியாவை ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவிலே இளவயது வேலையாட்கள் தொகை அதிகமாக காணப்படுகிறது ஏனிய நாடுகளிலே நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே அறுபத்தஞ்சு வயதுக்கு இடப்பட்டவருடைய தொகை தான் அதிகரித்து காணப்படுகிறது அது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பிளஸ்ஸிங் அதனாலேதே இந்தியாவிலே படித்தவர்கள் பல நாடுகளுக்கு சென்று அங்கே அவர்கள் பணிபுரியக்கூடியது ஒன்றாக இருக்கிறது வெளிநாட்டு மேன்பவர் பிரச்சனைக்கு அது கனடா அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற பல நாடுகளுக்கு அவர்கள் செல்லக்கூடியதாக இருப்பது அவரிடம் ச ப்ளஸ் மேன் பவர் இருக்கிறது அது இந்தியாவுக்கு கிடைத்து ஒரு பிளெஸ்ஸிங் என்று சொல்லிக்கொள்ளலாம் சீனாவிலே கூட அப்படி இல்லை இப்பொழுது வளர்ச்சி அடைந்த நாடுகளை பொறுத்தமட்டே வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே நாங்கள் இப்போ பதினெட்டு வயதிலேருந்து அறுபத்தஞ்சி வயதுக்கு உட்பட்ட விழாவை பார்த்தால் சில நாடுகள் குறிப்பாக இந்தியாவிலே முப்பத்தைந்து வயதுக்கும் பதினெட்டு வயதுக்கும் இடப்பட்ட தொகை மிக கணிசமான அளவு ஆக இருக்கிறது ஆனால் ஏனிய ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகளை எடுத்து பார்த்தால் முப்பத்தஞ்சு வயதிலேக்கு மேற்பட்டவர்களுடைய முதியவர்களுக்கு கீழே உள்ளவர்களுடைய தொகை அதிகரித்து காணப்படுகிறது என்பதையும் இன்னொரு பக்கத்திலே பார்க்கலாம் ஆகவே ஒட்டு மொத்தமாக பார்க்கப்படுகிற போது மனித வளம் மனித வளம் என்கிற போது மத்தியிலே முதலீடுகள் அதிகம் தேவைப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளிலே நிறைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போகிறபோது பாடசாலை உபகரணங்கள் ஆசிரியர்கள் தடபாடங்கள் போன்ற செலவினங்கள் அதிகரித்து காணப்பட்டது அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று முன்னர் கிராமப்புற பிள்ளைகள் பாடசாலைக்கு போவதில்லை அப்பா அம்மாவோடு அவர்கள் காணியிலே போய் வேலை செய்கிறார்கள் ஆடு மாடுகளை கொண்டிருந்தார்கள் இப்பொழுது கட்டாயமாக பதினாலு வயது வரைக்கும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் அதற்கான கல்வியை பெற்றோரும் அரசாங்கமும் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறது என்பதனாலே பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுடைய தொகை அதிகரிக்கிறது ஆனால் இப்பொழுது பிள்ளைகள் பிறப்பது மிக குறைவாக இருப்பது என்ற காரணத்தினாலே பாடசாலைக்கு வர பிள்ளைகளுடைய தொகை குறைகிறது உதாரணமாக எங்களுடைய கனடாவை எடுத்துக்கொண்டால் கனடாவில் சுமார் முப்பது வருஷங்களுக்கு முன்னர் ஐந்து மில்லியன் பிள்ளைகள் ஆரம்ப நடுநிலை பாடசாலைக்கு போய் வந்தார்கள் இப்பொழுது அது நாலு தசம் சொச்சமாக மாறிவிட்டது சில பாடசாலைகள் இதனால் மூடப்பட்டு விட்டன மிட்லேண்ட் கலிஜேட் அப்படி மூடப்பட்டதிலே ஒன்றாக இருக்கிறது ஆகவே சிறார்களுக்கான செலவினங்கள் கல்வி செலவினங்கள் குறைகிறது முதியவர்களை பொறுத்த மட்டிலும் கூட இந்த ரெண்டாவது உலக மகாயுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு நிறைவான பின்னர் படிப்படியாக அறுபதுகளிலே பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இப்பொழுது முதியவர்களாக வருகிறார்கள் அந்த முதியவர்களும் மடிந்து மடிந்து போய் அவர்களுடைய தொகையிலும் ஒரு சின்ன இறக்கம் காணப்படுகின்றது ஆகவே இப்படியாக இருக்கிற போது ஒரு முப்பத்தைந்து பேருக்கும் அறுபத்தைந்து பேருக்கும் இடப்பட்டவருடைய தொகை தான் அதிகரித்து கொண்டு போவது அதன் விளைவு என்ன என்று பார்க்கிற போது சிறிது காலத்துக்கு பிறகு முதியவருடைய தொகை பழையபடி போகிற போகிறபோது வேலைக்கு ஆட்கள் தட்டுப்பாடு என்பது வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது ஆகவே மனித வளம் என்பது இப்பொழுது மிக முக்கியமாக பேசப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு விடியம் ஆக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம்